இன்னைக்கு தமிழ் படம் முடிஞ்சது, இனிமே கணக்கு போடுவோம். கட்ட வெட்டுற காசு கணக்கு பார்க்க புரோசனமா இருக்கும். குரு, இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. பாடம் முடிஞ்சது? பாத்தியாருண்ணா, நான் சொல்லணும் பாடம் முடிஞ்சதுன்னு. ஏன் குரு கோச்சுக்கிற? நான் தான் என்ன கேட்டான்னு தரேன்னு சொல்லுங்கல்ல. சரி சரி சரி. வணக்கம் வேறப்பா. ஆ வணக்கம் பாத்தியாரா, வாங்க வாங்க. இவர் எனக்கு தமிழ் வாத்தியார். ஆமாம் ஆமாம், இதை வரேன். வா குரு, வா வரேன். ஆ வணக்கம். வணக்கம். நீங்கள் புலவருக்கு படிச்சிருக்கீங்களா? அப்படி என்ன புலவருக்கு படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். குரு, நீ படித்ததெல்லாம் சொல்லு குரு. நான் படித்ததெல்லாம் என்னத்துக்கு இருட்டப்பா? நீ கணக்கை பாரு, நீங்கள் கணக்கு சொல்லி கொடுங்க. கணக்கை பாரு வீரப்பா, கணக்கை பாரு. சரி, நீங்கள் வாங்க வாத்தியார. வாத்தியார அப்படி உட்காருங்க, உக்காருங்கப்பா. நீங்க உக்காருங்க. என்ன மூ போட்டிருக்கு? ஐயோ கொடு. நேத்து கழித்தல் கணக்கு போட்டோமா? நான் ரொம்ப நாளா கழித்தல் கணக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கடன் வாங்கி கழிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஐயோ, கடன் வாங்கி காலத்தை கழிக்கிறது நமக்கு பிடிக்காது. வேணும்னா கேட்டு வாங்கிக்குவேன். பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் பிள்ளைங்கெல்லாம் கெடுக்குறீங்களா? இந்தியா ஏன் கடங்கார நாடாக இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது. ஐயா வாத்தியார, பிள்ளைங்களை சுயமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆச்சா, வாங்க வேறு கணக்கு போடலாம். சரி, வகுத்தல் கணக்கு போடலாமா? ஆ சொல்லிக் கொடுங்க. 124 நாளால் வகுத்தா 31 விடையாக வரும். இப்போ 12 3 வகுத்தா எவ்வளோ வரும்? இந்தா நீயே போட்டு சொல்லு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடணும். ஆ தப்பு தப்பு தப்பு, இப்படியா நான் சொல்லி கொடுத்தேன்? ஆ அப்படிலாம் அழிக்கக்கூடாது, துண்டால் தான் அழிக்கணும். இப்போ 12 3 வகுக்கிறோம். 12 3 வகுக்கிறோம், சரியா? ஆ 12 3 போடு. 12 எத்தனை 3 இருக்கு? 4 3 இருக்கு, சரியா? 4 3 இருக்கு இல்லையா? இப்போ கீழே 4 போடணும். இந்த இடத்துல 4 போடு. ஆ நல்ல கணக்கு போடுறிய. ஆ கையை கொடு, கையை கொடு, கையை கொடு. கரெக்டாக கணக்கு போடுறப்பா. வாழ்த்துக்கள். ஏங்க, வந்திருக்கிறது டாக்டருங்களா? ஆமாம், இந்த ஊரில் ஆஸ்பத்திரியே இல்லைன்னு உங்களுக்காக தான் திறந்துருக்கிறாரு ஐயா. நீ ஊசி போடுவீங்களா? ரொம்ப முடியலன்னா போடுவோம், இல்லைன்னா மாத்திரை கொடுத்தே சரி பண்ணிவிடுவோம். எனக்கு ஊசினா வேணாம், மாத்திரை மட்டும் போதும். டாக்டர் வருவாங்களா? வருவார் வருவார். சீக்கிரம் வர சொல்லுங்க, இந்த மகாராசனை பார்த்துட்டு போகிறேன். இப்போ வந்துடுவார், வந்துடுவார். பண்ணி பண்ணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் பேரு ஸ்ரீநிதிவாசன். உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்குது. இந்த ஊரில் ஆஸ்பத்திரியே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கோ? கசாயம் வச்சு குடிச்சிட்டு போத்திக்கிட்டு படுத்துக்குவோங்க, சரியா போயிடும். வாட், கசாயம்? அது எல்லா வியாதிக்கும் ஒர்க் பண்ணாது. பெரிய டிசீஸாக இருந்தால் பேஷண்ட் இறந்துருவாங்கோ?
முடியாத கேஸை என்னங்க ஐயா பண்ணுறது, அப்படியே போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். இதாங்க ஐயா எங்கள் நிலமை. இனிமேல் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நன்னத்திர பண்ணி நான் ஹெல்ப் மாடுதுனி. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நன்னத்திர கேளி. ஆ, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இஸ்ரேனும். என் பேர் பெருமாளுங்க. சின்ன வயசில் எனக்கு டிபி வியாதி வந்ததுனால எல்லாரும் என்ன டிபி பெருமாளும் கூப்பிடுவாங்க. ஓ, நீ தானே அது? எல்லா ரக்காலையும் உன் பேர் டிபி பெருமாள் தான் இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ ஊரப்பனோட ஃப்ரெண்டு தானே? நீங்கள் போலீஸா? ஆமாம், நான் போலீஸ் தான். ஆனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். இனிமே எப்பவும் நீங்கள் போலீஸை பார்த்து பயப்படக்கூடாது. யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாலும் நன்னத்திர கேளி. நான் ஒடி கொளுத்துனேன். அண்ணே, இவரும் அண்ணனை பிடிக்க தான் வந்திருக்காரன்னு கேளு. அப்போ நீங்களே வீரப்பனை பிடிக்க தான் வந்திருக்கீங்களா? இல்லை, ஊரப்பனை திருத்தி நல்லபடி வாழ வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கும்போதே ஊரப்பன்ட்ட நிறைய தடவை சொன்னேன், அவன் அதை கேளில. இப்போ அதிரடிப்படை கமாண்டண்ட்டாக வந்திருக்கேன். போலீஸ்னா நீங்கள் பயப்படுதில்லை, அந்த பயத்தை போக்குறதுக்கும் நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு புரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி காவி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன். ஊரப்பணம் என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவான்னு நான் நம்புகிறேன். என்னோட ஆயுதம் துப்பாக்கி இல்லை, அஹிம்சை தான். என்னை இப்போ நம்பலைனாலும் போக போக புரிஞ்சுக்குவீங்க. போலீஸ்காரனை என்னை சந்தேகப்படாதீங்க. மாரியம்மா, அம்மா, நீ ஊரப்பனோட தங்கச்சி தானே? என்ன என்ன இப்படி தெரியும் உங்களுக்கு? ஊரப்பனோட தங்கச்சியை தெரியாமல் இருக்குமா? உனக்கு நாலு குழந்தைங்க, வீட்டுக்காரன் ஜெயிலில் இருக்கான். உன்னால் நாலு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறேன் இல்லையா? ஆமாம். இனிமேல் உனக்கு கஷ்டம் வராது. உன் குழந்தைகளை நான் படிக்க வைக்கிறேன். ம், உனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை போட்டு தரேன். எனக்கு உதவியாக இருந்து என்ன கவனிச்சுக்கிறியா? என்ன சொல்கிற? சரிங்கய்யா. சரி. பெருமாள் ஐயா, நான் உங்கள் ஆளுக யாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்க மாட்டேன். தானாக திருந்தி வந்தால் பெரிய பாதிப்பு இல்லாமல் கேஸில் மாட்டாமல் என்னால் காப்பாற்ற முடியும். திருந்தி வாழணும்னு நினைக்கிற உங்கள் கூட்டாளிங்களை நன்னத்தில் கற்கொண்டு பண்ணி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. புலிவாளை பிடிச்ச மாதிரி உடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் எங்கள் ஆளுகளாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ உங்களால் ஒரு விடிவாளை வந்தால் சரிங்க ஐயா. நிச்சயமாக ஐயா. எங்கள் கிராமத்துக்கு நல்ல பாத வசதி இல்லைங்க. பிள்ளைங்க படிக்க பள்ளிக்கூடம் இல்லைங்க. ஒரு கோயிலாவது இருக்குதான்னு பாருங்க. இனிமேல் எல்லாமும் வரும். என்னோட நீங்கள் நல்லா ஒத்துழைச்சா நீங்கள் கேட்குற எல்லாமே நான் மாடி கொடுத்தனி. ரோடு, பஸ் வசதி, தேவஸ்தானம், ஸ்கூலு எல்லாம் செஞ்சு தரேன். அதுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் கவர்மெண்ட்டில் பேசி செஞ்சு கொடுக்குறேன். கர்நாடகா கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கும். அதை நான் நோடுக்கொளுத்தினி. ஹவுது, தேவஸ்தானம் இங்கே எந்த இடத்துல கட்டணும்னு சொன்னீங்க? இதோ இந்த ஊர் முக்கலங்க ஐயா. ஓ, சரி சரி சரி, வந்து இடத்து கட்டணும் ஐயா. பண்ணி பண்ணி பண்ணிம்மா, பண்ணி பண்ணி. முந்தைய ஊரே, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்க.
முத்து 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 அப்ப அம்மா யாரும் வீட்ல இல்ல இங்கதான் இருக்கியா நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன் எதுக்கு முதல்ல நீ வெளில வா நீ வரலனா நான் உள்ள வருவேன் करीच கொண்டு வந்து சொல்றேன்ல அங்க என்ன பாத்துட்டு இருக்க போ கடிக்க மிளகாய் கொண்டு வா மிளகாய் நல்லா தண்ணியா கரைச்சு கொண்டு வாப்ல என்ன முத்தே இவ்வளவு நேரமா Dani nani nanna nina Diri nana nanna nina Dani nanna nina Chamala hava கையால தினம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு புள்ள இனிமே வந்தா அப்பா அம்மா இருக்கிறப்போ வாங்க இல்லாதப்போ வந்தா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க மத்தவங்க தப்பா பேசாதது ஒரு வழி இருக்கு சொல்லட்டுமா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐயோ நீ என்ன சொல்ற என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும் நீங்க ஏதாவதுனா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏய் எப்பளா முத்தே முத்தே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா ஒத்துப்பியா எனக்கு பயமா இருக்கு நீங்களே எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க உங்க அப்பா அம்மா ஒத்துட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா கட்டிப்பேன் போதும் நான் போயிட்டு வரேன் லட்சுமி நான் போயிட்டு வரேன் Na 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 na
நன்னே நானே தானானினா தாரி நானி நன்னே நானே தானானினா தாரி நானா நன்னே நானா நானே நன்னானா தாரி நானே நன்னே நானே நானே நன்னானினா தாரி நானி பேபி பேபி ஒரு கறிக்கட்டை கொடுறா. அட என்னமா மணி சமைக்க விடாம காலையில இருந்து கறிக்கட்டையை வாங்கி காடு முழுக்க அப்படி என்னமா எழுதுற? உனக்கு படிக்க தெரிஞ்சா தானே உன் அக்கா பேரு என் பேரு எழுதிருக்கேன்டா. அடோ அப்பா குடு. இந்த ஏய் என்னடா நெருப்பு. சரி கொண்டா முத்துலட்சுமி. பாத்து மாமா சுட்டுக்காத. சுட சுட எழுதுற பாரு ஒக்கா பேர. எழுது எழுது. தூ லட்ச் என்னடா அது வேற கறி கட்ட விடுறா. பார்த்து பார்த்து என்னடா இது நீ சுட சுட தர. முத்துலட்சுமி இனிமே அந்தி ஒரு காட்டில் தாண்டா எழுதணும். நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு மாமா. ஐயோ அப்பா முத்துலட்சுமி.